அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ இன்னைக்கு ஜூலை 19 சந்தை எப்படி முடிவிட்டுருக்குன்னு பார்க்குறோம். நிஃப்டி வந்து 16,340 முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 35,720 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட ரேஷியோ பார்க்க போகும்போது 0.38 தான். பேங்க் நிஃப்டி வந்து 1% போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இங்கே இருந்திருக்கு. இப்போ நிஃப்டியோட லோ அண்டு ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 புள்ளிகள் இம்பேக்டட் இருக்குது. இன்றைக்கி கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் கூட சந்தை ஒரு ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய இம்பேக்டட். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்டில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட முடிவில் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இப்போ 16,350 கால் அண்டு புட்டோட இம்பேக்டட் பார்க்கும்போது 16,350 கால் வந்து நம்மளுக்கு 65 ரூபா இருக்குது. 16,350 புட் வந்து 90 ரூபா இருக்குது. அதனால் ஷார்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16,260 16,415 இதுக்குள்ளே வால்டைல் ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 150-160 புள்ளிகள் வரும். அப்போ அதனால் 16,200 16,500 ஒரு வைட் ரேஞ்சோடு இருக்கும். இந்த இம்பேக்டருக்குள்ளே தான் நிஃப்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 35,110 35,760 அப்போ கிட்டத்தட்ட 600 பாயிண்டோட மூமெண்டம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி காலையிலிருந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்லேயே தான் இருந்தது. ஏன்னா இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜில் பேங்க் நிஃப்டி பலமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ 35,700 முடிவுட்டிருக்கு. 35,700 கால் 200 ரூபானால 35,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், 35,500 ஏன்னா 35,700 புட் வந்து 213 ரூபா கட்டி நம்மளுக்கு 35,500 35,900 ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணும்போது 400 ரூபா வருது. அதனால் 35,300 36,100 நம்மளுக்கு ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும். இந்த லெவல்ஸை பார்த்து நாளைக்கு வர்த்தகம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.